நிறைய இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்வாங்க. அது என்னன்னா கம்பெனி ஆரம்பிச்சவங்க அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஹோல்டிங்கில் வச்சிருக்காங்கன்றது இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து 60% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதை தவிர்க்கணும்வாங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து தன்னோட கம்பெனியில் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாத போது என்னென்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாகிட்டே வருது அப்படின்னு ஒரு நியூஸஸ் வரும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ரொமோட்டர். இதை இவங்களோட ஹோல்டிங் வந்து ஷேர்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க.